பிரச்சனைக்காக எங்க அண்ணி கேன்சர்ல இறந்தாங்க சார். கண்தானம் கொடுத்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் இந்த அனுதாபத்தினால எங்க அண்ணிக்கு இந்த கல்லறையில இடந்தரமா தரல. என்ன சொல்வாங்க சொல்லுங்க, கல்லறையில இடந்தரமா தரங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப நாங்க ஹைகோர்ட்டுக்கு நேற்று நாங்க மனு கொடுத்து அந்த ஐயா அவர் எங்க உள்ளவர் தெரியல, நல்லவர், அவர் கொடுத்த தீர்ப்புனால இன்னைக்கு இந்த கல்லறையில இடம் கொடுத்திருக்காங்க. கோடி நன்றி அந்த ஐயாவுக்கு. ஏன்னா எனக்குள்ள பிரச்சனைக்காக அவங்க வந்து வேற ஒரு எங்க அண்ணி வேற இடம் வின்சன் நகர், அதுக்கு அதாவது அவங்களுக்கு அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். இது என்ன நியாயம்? இந்த மக்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க சார், என்ன பண்றாங்க? அநியாயம் நடக்குது. கொடுக்க மாட்டேன், கல்லறையில் இடம் தர மாட்டேன் என்று சொல்லிட்டார்கள். அன்னை முழுவதும் நாங்க ஆயிர இல்லத்துக்கு போனோம், உடனடியாக வண்டி பிடிச்ச ஆயிர இல்லத்துக்கு போனோம். அங்க போன அங்க எங்களுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. கடைசியில நாங்க வந்து எங்க மச்சானுடைய ஒரு இடத்துல வந்து நாங்க அடக்கம் பண்ணோம். இந்த ஊர் அடக்கம் பண்ண தரமாட்டேன்னு சொன்ன பிறகு நாங்க அடக்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டுக்கு நாங்க மனு கொடுத்தோம் சார். எங்களுக்கு அந்த ஐயா அவர் யாருன்னு பாத்ததே இல்ல. கோடி நன்றி சொல்றேன் அவருக்கு. நியாயத்துக்கு தீர்ப்பு கிடைச்சது சார். சட்டப்படி போனால் நாங்க ஜெயிச்சிருக்கோம். நிலத்தகராற காரணம் காட்டி இருந்தவருடைய உடலை அடக்கம் செய்ய ஊர் நிர்வாகம் மறுத்திருக்காங்க. மாற்று இடத்துல அடக்கம் செஞ்ச உடலை தோண்டி எடுத்து ஊர் மயானத்துல நல்லடக்கம் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட மறுபடியும் தோண்டி எடுத்து நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. இறந்த உடனே பெரியவங்களை அனுப்பி நாங்க கேட்டோம். பங்கு தந்தைட்ட கேட்டதற்கு நிர்வாகத்திட்ட கேட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாகத்தினரும் சேர்ந்து பெண்களை வரவழைச்சு எனக்கு என்னுடைய பிரச்சனைக்காக எங்க அண்ணிக்கு கேன்சர் கண்தானம் பண்ணாங்க. கொடுக்க மாட்டேன், கல்லறையில இடம் தர மாட்டேன் சொல்லிட்டார்கள். இன்னைக்கு காலையில எஸ்பி தலைமையில இது நடக்கணும்னு சொல்லி எஸ்பி தலைமையில எல்லாரும் வந்திருக்காங்க. ஹைகோர்ட் உத்தரவுபடி முறைப்படி நாங்க வந்து அடக்கம் வந்திருக்கோம் சார். கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளைத்தோப்பு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகன், மீன்பிடி தொழிலாளி, இவங்களுடைய மனைவி மேரி சுபாரேவிதா. இந்த தம்பதிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. 4 வருஷமா கேன்சர் பாதிப்புக்கு உள்ளாகி அதுக்கான சிகிச்சையும் வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் திடீர்னு புதன்கிழமை இரவு காலமாயிட்டாங்க. அவங்களுடைய கண்கள் ரெண்டும் தானமா கொடுக்கப்பட்டுச்சு. சோ இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து உறவினர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ரேவிதாவுடைய உறவினர் ஒருத்தருக்கும் பிள்ளைத்தோப்பு ஊர் நிர்வாகத்துக்கும் இடையே ஒரு நில தகராறு இருந்துச்சு. சோ இத காரணம் காட்டி அவங்களுடைய உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்துல புதைக்க ஊர் நிர்வாகத்தினர் மறுப்பு தெரிவிச்சாங்க. இதனால கோபமடைந்த உறவினர்கள் நாகர்கோவிலுக்கு போயிட்டு ஆயர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து பேசி பார்த்தாங்க. பட் எதுலயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவியுடைய உடலை கிறிஸ்தவ முறைப்படி ஊர் மயானத்துல நல்லடக்கம் செய்ய உத்தரவிட கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கலும் வந்து செஞ்சிருக்காங்க. சோ இத விசாரிச்ச நீதிபதி அதுக்கும் வந்து உத்தரவிட்டாரு. அது மட்டும் இல்லாம இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டாரு. அப்புறம் தான் உடலை தோண்டி எடுத்து மறுபடியும் வந்து அவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. இத பத்தி அவங்களுடைய மகள் மற்றும் உறவினர்கள் உரிய தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றத்துக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.